தமிழகத்தை நிவர் அப்படிங்கற ஒரு புயல் தாக்க போது அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்தே மக்கள் ஓரளவுக்கு பாதுகாப்போட நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இந்த புயல் மனுஷங்களுக்கு ட்விஸ்டுக்கு மேலே ட்விஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு தமிழகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிவர் புயல் தமிழகத்துல முக்கியமா இந்த மூன்று இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துலதான் கரையை கிடக்கும் அப்படின்னு இப்ப கணிச்சு சொல்லிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமா உருவெடுத்து இப்ப புயலா மாறி அதுக்கு நிவர் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க அதி தீவிர புயலா உருவெடுத்திருக்க இந்த நிவர் புயல் ஆரம்பத்துல இன்னைக்கு சாய்ந்தரம் கரைய கிடக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சாய்ந்தரம் கிடையாது நைட் ஆயிடும் ஏன்னா ரொம்ப லேசா மெதுவா நகர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்போ நைட் எல்லாம் கரைய கிடக்காது எப்படியும் காலையில ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவிச்சிருக்காங்க இப்படி தொடக்கத்தில இருந்தே கொஞ்சம் குழப்பமான புயலா உருவெடுத்திருக்க இந்த நிவர் புயல் பாண்டிச்சேரி வழியா ஆந்திர பிரதேசம் வரைக்கும் போகும் அப்படின்னு கணிக்கப்பட்டுச்சு இப்போ சென்னையில இருந்து நானூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இந்த நிவர் புயல் எங்கேயுமே அசையாம ஒரே இடத்துல நிலையா நின்னு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் பயங்கரமா வலுப்பேற்று எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாம ஒரே இடத்துல சுழண்டு அடிச்சிட்டு இருக்கு இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா லேசான மாற்றம் ஏற்பட்டு அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல இது இப்ப நகர தொடங்கிருக்கு அதோட இதனுடைய பாதையும் லேசா மாறி இருக்கு மேற்கு நோக்கி நகர தொடங்கியிருக்க கூடிய இந்த நிவர் புயல் டெல்டா மாவட்டங்களை தாக்குமோ அப்படிங்கிற அச்சம் இப்ப ஏற்பட்டிருக்கு ஆனா இப்ப திரும்பவும் வடமேற்கு திசையில புயல் இப்ப பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆக மொத்தத்துல இந்த நிவர் புயல் தமிழகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறதுனால மூணு இடங்கள்ல எந்த இடத்துல கரையை கிடக்க போகுது அப்படின்னு தான் இப்ப வானிலை ஆய்வு மையம் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்காங்க இப்போதைக்கு மகாபலிபுரத்திலிருந்து கல்பாக்கம் இடையில கரையை கிடக்கும்னு சொல்றாங்க ஆனா லேசான காற்று மாற்றம் ஏற்பட்டு மேற்கு நோக்கி நகர்ந்தா டெல்டா மாவட்டங்களுக்கு பக்கத்துல போய் இது கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இந்த புயல் இப்போதைக்கு செல்லக்கூடிய திசையில கொஞ்சம் வடமேற்கு பக்கம் பார்த்து திருமணிச்சுனா மொத்தமா சென்னையிலேயே கூட கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ மொத்தத்துல இந்த மூன்று இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த புயல் கரையை கிடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலுக்கு நியூஸ்ரைப் பண்ணுங்க இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க